நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஐவறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறட்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 செப்டம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மத்திய பிரதேசம் வழியாக உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியை மையமாக வைத்து, அதாவது டெல்லியை ஒட்டிய பகுதியை மையமாக வைத்து வங்கக்கடலோரம் முதல் டெல்லி வரைக்கும் உள்ள நிலப்பரப்பை சுழண்டு கொண்டிருக்கிறது. வடமேற்கு குளிர்காற்று வந்து வட இந்தியாவிலே நல்ல ஒரு மழைப்பொழிவை, வங்கக்கடல் நீராவியை, வெப்பசலன நீராவியை குளிர்விக்கும் விதமாக வடமேற்கு குளிர்காற்று வந்து குளிர்வித்து வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலுமே, பாகிஸ்தான் எல்லையோரம் தவிர்த்து வடகிழக்கு மாநிலங்கள் முதல் டெல்லி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி, தெலுங்கானா வடக்கு பகுதி, கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் கடலோரப் பகுதிகள், கேரளா கடலோரப் பகுதி மற்றும் உள்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் எல்லாம் கொடுத்து வருகிறது. நாம் எதிர்பார்த்தது போலவே ஒரே இடத்துல தொடர்ந்து சாரல் கொடுக்காமல் கன்னியாகுமரியில் நேற்றைக்கு நல்ல மழை, அதற்கு பிறகு வால்பாறை பகுதிகளில், அதற்கு பிறகு நீலகிரி மற்றும் வயநாடு குடகு பகுதி, இப்படி மணிக்கு மணி மாறி மாறி அமையும் என்றும் அதே போல பொழிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே வெப்பசலனம், மாலை இரவு இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்பொழுது தெற்கு காற்று, கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்றோட சந்திப்பால், அதாவது வங்கக்கடலோரத்திலிருந்து உள்ளே குழையக்கூடிய காற்றின் சந்திப்பால் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது. நேற்றைக்கும் திருச்சி மற்றும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் எல்லாம் நல்ல, அதாவது பெரம்பலூரோட தெற்கு பகுதி, அரியலூரோட தெற்கு பகுதி, பலூர் பகுதி, அதற்கு தெற்கே கூடிய தஞ்சாவூர் மாவட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவை கொடுத்து திருவாரூர் மாவட்டத்திற்குள் நுழையும் பொழுது சற்று செயலிழந்து மன்னார்குடிக்கு மட்டும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. 1 சென்டிமீட்டர் தான் மன்னார்குடிக்கு, ஆனால் தஞ்சாவூருக்கு 2-5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொடுத்துருக்கோம். கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பகுதி, கந்தர்வ கோட்டைக்கும் பலூருக்கு இடையில் நல்ல மழைப்பொழிவு டெல்டாவை நெருங்கும் பொழுது, அதேபோல் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வடக்கு பகுதி, அதாவது செஞ்சி மற்றும் திருக்கோவிலூர் போன்ற பகுதிகளெலாம் நல்ல மழைப்பொழிவு, வட கடலோரம் நல்ல மழைப்பொழிவு, ஆந்திர எல்லையோரம் நல்ல மழைப்பொழிவு, இப்படி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பில் மழை இருக்கும், டெல்டாவின் தெற்கு பகுதியில் இன்றைக்கு வாய்ப்பு அதிகம், நாளை உறுதி. இன்றைக்கு 10ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு, தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, வட மாவட்டங்களுக்கும், வடவுள் மாவட்டம், கர்நாடகா, கேரளா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வங்கக்கடலோர மாவட்டங்கள், அதிலேயும் தென்கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நேற்றை விட கூடுதல் பரப்பில் இருக்கும். இன்றைக்கு தெற்கு டெல்டாவிற்கு குறிப்பாக பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு, மதுக்கூர், முத்துப்பேட்டை பகுதிக்கும், டெல்டாவின் வடக்கு மேற்கு பகுதிகளுக்கும் வாய்ப்பு உறுதி. நாளை திருத்துறைப்பூண்டி, இன்றைக்கே திருத்துறைப்பூண்டி வாய்ப்பு இருக்கு, நாளை 100% உறுதியாக திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு எட்டலாம். ஆனால் மழைப்பொழிவு என்றதுடன் உப்பளம் போன்ற பகுதிகளில் இருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம், வரும்பொழுது மழைப்பொழிவு அங்கே செயலிழந்து குறைவான மழைப்பொழிவு தான் கொடுக்கும். ஆனால் முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு செயலிழந்து வரும் நாளை. இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது, மன்னார்குடிக்கு நெருங்கும் பொழுது நேற்றைக்கு மழைப்பொழிவு 1 சென்டிமீட்டர் கொடுத்து பிறகு செயலிழந்தது. ஆனால் தஞ்சாவூர் அதாவது சாலியமங்கலம் மற்றும் பூண்டி இதுவரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது, அதற்கு கிழக்கே வரும்பொழுது நீடாமங்கலம்லாம் வரும்பொழுது தூறலாக மாறிவிட்டது, ஆனால் மன்னார்குடிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. இப்படி நேற்றைக்கு சேலம் மாவட்டத்தோட ஆத்தூரிலிருந்து மழை தீவிரமடைந்து தலைவாசல் 5 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தலைவாசல் மற்றும் சின்ன சேலம், அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும்
கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதியிலேயே ஆங்காங்கே மழைப்பொழிவு. பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் அதனை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு. இன்றைக்கும் அதே போல் நேற்றை விட கூடுதல் பரப்பிருக்கும். நாளை ஒதுக்குதல் குறைந்து பரப்பில் கூடியிருக்கும். 11ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவு இப்படியே மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் ஆகஸ்ட் போல வறண்டு போய்விடாது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே பெய்யக்கூடிய வெப்பச்சலன காற்று சுழற்சி வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை எல்லாம் இணைந்த மழைப்பொழிவாக இருந்து கொண்டே இருக்கும். மழை வந்து ஆகஸ்ட் போல முற்றிலுமாக வறண்டு போயிடாது. ஒதுக்கி 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 பெய்துட்டு இருக்கும். அதாவது இன்றைக்கு ஒரு இடத்துலன்னா நாளைக்கு ஒரு இடம், நாளை மறுநாள் ஒரு இடம், மீண்டும் முதல் நாள் பெய்த இடம். இப்படி அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒதுக்கிய இடத்துல சில நாட்கள் இடைவெளிக்கு பின் மீண்டும் அந்த இடத்துல வந்து பெய்து விடும். ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் பெய்யாது. அதுதான் வெப்பச்சலன மழையோட குணாதிசயம். தென் அதாவது பருவமழை, வடகிழக்கு பருவமழை போன்ற நிகழ்வுகள் வந்து அருகில் வந்து அமைந்தால் அது எங்கே இருக்கிறதோ அதனை ஒட்டி உள்ள வடக்கே தெற்கே உள்ளே எல்லாமே நல்ல மழைப்பொழிவு. அந்த ரெக்கைக்கு ஏற்றபடி அதோட விசிறி அது எந்த அளவுக்கு காற்றை உள்ளே கொண்டு வருதோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. வெப்பநிலை எங்கே அதிகமாக உயர்ந்திருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி பயணித்தும் அங்கே வெற்றிடத்தை நிரப்பும். அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு காற்றை சந்தித்து அதாவது குளிர்காற்று மற்றும் வெப்பக்காற்று வெப்ப நீராவி காற்றை குளிர்விக்கும் காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தும். இது ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி அமையும். காரணம் என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அமைப்பு, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய கணவாய் பகுதிகள் அமைப்பு, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஏற்ற உயரம் குட்டை இதுமாதிரி ஏற்ற இறக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய கிழக்கு விட்டு விட்டு இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையோட அமைப்பு இவையெல்லாம் பொறுத்து தான் அந்த மழை என்பது இடத்துக்கு இடம் மாறி மாறி அமைகிறது. இது குறிப்பாக அது தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்கும். ஆனால் மழை இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். ஒதுக்கி இடங்கள்லாம் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும். நேற்றைக்கு விட இன்றைக்கு பரப்பில் கூடிய மழைப்பொழிவு நாளைக்கு இன்றை விட கூடுதல் மழைப்பொழிவு என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நிகழ்வு, இப்பொழுது இருக்கிற நிகழ்வு பார்த்திங்கன்னா டெல்லிகிட்ட இருக்குது. இது அப்படி இதற்கு மேலே போகாது. டெல்லியை தாண்டி வடக்கேயோ மேற்கேயோ போகாது. திரும்பினோம், டெல்லியிலேருந்து திரும்பி உத்தரப்பிரதேசம் மீண்டும் புதிதாக உருவாகக்கூடிய நிகழ்வோடு வந்து வங்கக்கடலை இணைஞ்சிரும். அதற்கும் இதற்கும் ஒரு இணைப்பு புதிதாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சி 12ஆம் தேதி உருவாக இருக்கிறது. அந்த காற்று சுழற்சியோட இப்போ டெல்லிக்கிட்ட மையமாக வச்சு வங்கக்கடல் ஓரம் வரைக்கும் ஒரு நீண்ட சுழற்சியாக சுழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியோடு வந்து இணைந்து மீண்டும் தீவிரமடைந்து மத்திய அதாவது மேற்கு மத்திய வங்கக்கடல் அதாவது ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை தலைநகரை நோக்கி பயணிக்கும் அடுத்த நிகழ்வு. ஆக அடுத்த நிகழ்வினால மும்பைக்கு அதிக மழை இருக்கிறது. இது எதுக்கு மும்பை சொல்கிறேன்னா மும்பைக்கு போகும் பொழுது அதாவது உள்ளே வங்கக்கடலோரம் இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். மும்பைகிட்ட போகும்போது மும்பைக்கு அதிகமாக இருக்கும் மகாராஷ்டிரா கோவா கடலோரம். அப்போ இங்கே வெப்பச்சலன மழை ஏற்படும். ஆக மும்பைக்கு அருகே செல்லும் பொழுது தெற்கு காற்றோட வேகம் குறையும். வங்கக்கடலில் இருக்கும்போது தெற்கு காற்றோட வேகம் கூடும். அதனால 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் தெற்கு காற்றோட வேகம் கூடி இருக்கும். அதனால டெல்டாவில் மழை இருக்கும். உள் டெல்டா, வடக்கு டெல்டா, மேற்கு டெல்டா, பிற உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்லாம் மழை கூடும். அதுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் வடகடலோர உள் மாவட்டம் கூடும். ஆனால் தெற்கு டெல்டாவில் மழை குறையும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போகும்பொழுது 16, 17 என்று உள்ளே போகும். 12ஆம் தேதி உருவாகி 13 தீவிரமடைஞ்சு 14 நெருங்கி வந்து 15 உள்ளே போய் 16, 17, 18 உள்ளே போகும்பொழுது மீண்டும் தெற்கு டெல்டாவில் மழை தொடங்கும். உள்ளே போனாதான் காற்றோட ஈர்ப்பு வங்கக்கடலை விட்டு உள்ளே போனால் தான் தெற்கு காற்று கடற்காற்றெல்லாம் வேகம் குறையும். ஆகவே கண்டிப்பாக இந்த நிகழ்வு உள்ளே போன பிறகு மீண்டும் வெப்பச்சலன இடிமழை தீவிரமடையும். தமிழ்நாட்டில் காற்று சுழற்சியையும் ஏற்படுத்தும் அடுத்த நிகழ்வு. அடுத்ததாக வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் அமைந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தில் காற்று சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டின் தரை மீதும் காற்று சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு கேரளா கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரப்படுத்தும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை எல்லாமே இணைந்த மழைப்பொழிவாக வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேல் அமையும். 20ஆம் தேதியெல்லாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஆகவே அதற்கேற்ற திட்டம் தீட்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது விதைத்திருப்பவர்கள் வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யுமா பெய்யுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அவ்வப்போது பெய்து உங்களை திருப்திப்படுத்தினாலும் ஒரு இயக்கத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த இயக்கம் என்பது படிப்படியாக மாறி 18ஆம் தேதிக்கு மேலே அதாவது ஒரு சீரான மழைப்பொழிவு, 2 நாளைக்கு 1 மழை, வாரத்துக்கு 2 மழை என்றாவது மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அருகருகே மழை பெய்து கொண்டே இருக்கும். அருகருகே பெய்யும்போது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒரு இடத்துல
ஒரு வாரத்துக்கு இரண்டு நாளாவது மழை பொழிவை கொடுப்பதற்கு வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேல் சாதகம் ஏற்படுகிறது. நல்ல மழைப்பொழிவு சில இடங்களில் தினசரி கூட கொடுக்கும், சில இடங்களில் வாரத்துக்கு 4 மழை கொடுக்கும், சில இடங்களில் வாரத்துக்கு 5 மழை கொடுக்கும். வாரத்துக்கு 2 நாளாவது மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. வரக்கூடிய 17 மேல் 20 கூடுதல் பரப்பு, மாத இறுதியெல்லாம் சிறப்பான மழை. அக்டோபர் 3 வாரங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் மிகச் சிறப்பான மழை இருக்கிறது. அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். நன்றாக புரிஞ்சுக்குங்க, மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. ஒதுக்கி 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 ஆங்காங்கே பெய்யும். 11ஆம் தேதி கூடுதல் பரப்பு, 12ஆம் தேதி குறையும் பரப்பு, பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். அந்த நேரத்தில் இங்கே தெற்கு கரையோட வேகம் குறையும், தெற்கு டெல்டாவில் குறையும் மழை, வடக்கு டெல்டாவில் பிற மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழையும் இருக்கும், காற்று சுழற்சி வெப்பச்சல மழை பொழிவும் தமிழ்நாட்டில் இருக்கும். ஆகவே அப்படியே அக்டோபர் 20 வரைக்கும், அக்டோபர் 20 மேலே காற்று திசை மாற தொடங்கும், பிறகு அதனாலேயும் மழை இருக்கும். அக்டோபர் 27 மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் சிறப்பான வடகிழக்கு பருவமழை. எல்நினோ குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வங்கக்கடல், அரபிக்கடல், நெருக்கோட்டை, இந்திய பெருங்கடல், குறிப்பாக மாலத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியெல்லாம் பாசிட்டிவ் வைபோடி உருவாகி இருக்கிற காரணத்தினால வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. அதே போல் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்நினோ பற்றி கவலைப்பட வேண்டாம். அதாவது தென்சின கடற்பகுதி இங்கே நிகழ்வு உருவாக்கி அனுப்புவதற்கு சாதகமாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்து அப்டேட்ஸ் அறிந்து, கூர்ந்தறிந்து, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து விலகி திட்டமிட்ட வேளாண்மை செய்ய, அப்டேட்ஸ் அறிந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.